மனுஷங்களுக்கு மட்டும் தான் காண்ட் ஆகுமா என்ன? இன்னும் ரெண்டே ரெண்டு ஸ்டேஜ் தான். அந்த ஜிம்மி விட ஹை ஸ்கோர் எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஏய் ஐபேட கொடு. அடங்க பத்தா. ஐயோ காண்டாயிருச்சு. வெச்சுக்கடா ஐபேட. பாக்கறேன் பாரு. சாரி பிடிச்ச மண்ணு நாய். செம்ம காண்டா இருக்கு. ஏங்க இது சிக்கன் தானே பச்சை சட்டை போட்டு பக்காவா ட்ரெட்மில்ல ஓடுற அண்ணனுக்கு ஆரஞ்சு கலர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பப்ளிக் பிளேஸ்ல குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறாங்களோ இல்லையோ ஃப்ரீ வைஃபை வச்சிடறாங்க. அந்த மாதிரி இங்க ஒரு கம்பெனி அன்லிமிட்டெட் வைஃபையை ஃப்ரீயா கொடுக்கறாங்க. அதுக்கான பாஸ்வேர்டையும் கீழே கொடுத்துறாங்க. என்ன மனுஷன், உங்களுக்கு இன்டர்நெட் ஃப்ரீயா வேணும்னா நீங்களும் பாஸ்வேர்டு போட்டு எடுத்துக்கலாம். அப்பா தூங்கிட்டு இருக்காரு, பணத்தை ஆட்டையை போட்டலாம். இந்த பையன் ட்ரை பண்ணா சோளக்கருது சேலஞ்சில் சீப்பா கலந்துக்கிட்டாங்க நம்ம கொட்டாச்சி. அப்புறம் என்ன, மண்டை ஒரு சைஸா சொட்டாச்சு. அரிய வகை மூலிகை போட்டாலுமே முடி வளர 6 மாதம் ஆகும் போல. கூட சுத்துறவங்களே கிரைண்டர் மண்டைன்னு கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா வைரஸ்ட்ட இருந்து எப்படி சேஃபா இருக்கிறதுன்னு இவங்க சொல்லித்தராங்க. உங்க கைகளை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க, அதுதான் பாக்டீரியாஸ் பரவாம இருக்கிறதுக்கு ஒரே வழி. அதோட மத்தவங்களுக்கும் பரவாம தடுக்கலாம். உங்களுக்கு இரும்பலோ உடம்பு சரியில்லாமே இருந்ததுன்னா வீட்லயே இருங்க. இன்னில இருந்து உங்க ஃபேஸ கையை கழுவாம தொடாதீங்க. ஏன்னா வைரஸ் எல்லாம் மூக்கை தொடுறதாலையும் வாயை தொடுறதுனாலையும் தான் பரவுது. அதுலேயும் வாயை தொடுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அடுத்தது நாம பார்க்க போறோம். குழந்தைங்க தான் எப்பவுமே உண்மையை பேசுவாங்க. கெவின், நான் குண்டானால் நீங்க என்ன லவ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா சொல்லும், இது என்ன கேள்வி? ஆனா அம்மா நீங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்க. முட்டி கழண்டு போற அளவுக்கு ஸ்டெப் போடலாம். ஆனா I was broken from my youngest taking my soul into the masses right on my poems. Oh my god! ஆம்பளைங்க தான் கெத்து, பைசப்ஸ் தான் எங்க சொத்து. எனக்கு என்னமோ அப்படி தோணல. இந்த நபர் ஃபேக்கான ட்ரிம்மர் வச்சு அவரோட வைஃபை பிராங்க் பண்ண போனாரு. எங்க அப்பாட்ட கேட்டேன், இங்க தானே இருக்கு அமெரிக்கா அப்படின்னு சொன்னாரு. அதான் கிளம்பி வந்துட்டேன். சன்செட்லாம் ஆகுது, இதுதான் சரியான சமயம் நினைக்கிறேன். தங்கவே முடியல, மேக்னாவ மறக்கவே முடியல. சாவு சாவும்ல, செத்த பேல சாவு. நீ ஓட்ட வேண்டியது கம்பியில, பாவம் உன் தம்பியில. என்னை பார்த்து அதே மாதிரி பண்ணுவான்ல. போன வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நிறைய பேர் ஏமாந்து போயிட்டீங்க. ஃபீல் பண்ணி கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. இதனால் நானும் எடிட்டரும் செம்மையாக ஃபீல் ஆகிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. யோ வேணா யா, ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்கய்யா. என்னானாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. இது நியாயமா? உனக்கு அடுக்கும் சாப்பிடும் போது மொபைல் யூஸ் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்றாங்கோ? போஸ்ட் கொடுக்கறதெல்லாம் மேட்டரே இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறாங்களான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
நான் தான் சரித்திர சைக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹேர் கட் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செம்ம கெத்தாக இருப்பேன் பாருங்கள். ஒன் அவர் லேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, இவ்வளோ பக்கத்தில் சிங்கம்லாம் இருக்குது, நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. காரில் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க. நம்மளேனா அந்த வீடியோவை பாருங்கள். சார், இந்த மனுஷங்க தான் பொறாமப்படுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. யாரையுமே முழுசாக நம்பாதீங்க, அது உங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி. என்னங்க என்னங்க, நாளைக்கு மேலே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு டின்னர் சாப்பிடணும். அதே தான் இங்கே ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு. இது உங்கள் கூட என்னோட கெத்தான ஹேர் ஸ்டைலுக்காக. செம்மையாக இருக்கு, செம்மையாக வேர்க்குது. இப்போ தான் நிம்மதியா? ஏமா சிரிக்கிற, ஐயோ. மார்க், ஏன் இப்படி குடிச்சிட்டு வர? குடிக்கவே இல்லை. இதை நான் நம்பணுமா? நான் சத்தியமா குடிக்கவே இல்லை. அப்ப சரி, டைம் பார்த்து சொல்லு. ஓகே, நான் சத்தியமா குடிக்கவே இல்லை. எல்லா கேம்லையும் ஜெயிக்கிறதா ஹாப்பி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. இந்த பவுலுக்கு அடியில் இதை வைக்கிறேன். நான்லாம் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவேன். எங்க அம்மா ஜீனியஸ்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அப்படி சொல்லி சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ற கவனமா பாத்துக்கோங்க மேடம். இப்ப சொல்லுங்க, இதுல இருக்கு இதில் தான். ஹே, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், சூப்பராக பண்ணீங்க மம்மி. காரில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது ரேடியோ கேட்டு போயிட்டு இருந்தார் இந்த நபர். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிற ட்ரிக் எல்லாமே பாய்ஸுக்காக தான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான 5 வழிகளை இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். 1, உங்களை சிரிக்க வைக்கிற ஒரு பொண்ணை கண்டுபிடிங்க. 2, நல்லா சமைக்க தெரிஞ்ச பொண்ணை கண்டுபிடிங்க. 3, நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்குற பொண்ணை கண்டுபிடிங்க. 4, உங்களை எப்போவுமே கேர் பண்ணி சந்தோஷமாக வச்சுக்கிற ஒரு பொண்ணை கண்டுபிடிங்க. 5, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று கூட, இந்த 4 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்காமல் பார்த்துக்கோங்க. எது? இவங்க வெக்கேஷன் வந்த இடத்துல செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, இல்லை இல்லை வேணாம், தயவு செஞ்சு அந்த சைடு போ. சே, பாவமாக இருக்கே. ஏ, உன்னை திட்டினதுக்கு சாரி. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இன்னும் நிறைய ஃபன்னான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வர இருக்கு, அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகெயின்.